மருதநாயகம் படத்துல யூனியன் ப்ரொடக்ஷன் மேனேஜரா அறிமுகமாகி சின்ன திரையில வில்லன் கதாபாத்திரம் ஏற்று வெள்ளித்திரையில பல ரசிகர்களை குவிச்சு அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற அம்மனுக்காக ஒரு கோவில் கட்டி இறந்தாலும் கண்டான மூலியமா உயிர் வாழ்ற நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. நடிகர் முரளி அவர்களின் நெருங்கின உறவினரா சொல்லப்படுற நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை வரலாறு இதோ. ஆம் ஆண்டுதான் டேனியல் பாலாஜி அவர்கள் பிறந்திருக்காங்க. அவருடைய இயற்பெயர் பாலாஜி தான். சென்னையில திரைப்பட இயக்க படிப்பை முடிச்சிருக்காரு. கமல்ஹாசன் அவருடைய படத்துல யூனியன் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணி திரையுலக வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா அவர்கள் நடிப்புல வழிவந்த சின்ன திரை தொடரான சித்தி அப்படின்ற சீரியல்ல டேனியல் அப்படின்ற பெயர் இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இருந்து இவர் எல்லாருமே டேனியல் பாலாஜி அப்படின்னு தான் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற படத்துல திரையுலகத்துல அறிமுகமாகி இருக்காங்களாமா. தனுஷ், சூர்யா, விஜய், கமல்ஹாசன் பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால்னு பல பிரபலங்கள் கூடயும் இவர் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இதை தொடர்ந்து நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் கடவுள் மேல அதிக பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஆவடியில அம்மனுக்காக பிரசித்தி பெற்ற கோவிலும் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த கோவில் கட்டுறதுக்கு அதோடைய வரலாறையும் ஆய்வு செஞ்சிருக்காங்களாமா. கோவில் கட்டி முடிச்ச உடனே பிரம்மாண்டமான முறையில கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு நடிகர் முரளி அவர்கள் நெருங்கின உறவு அப்படின்னு சொல்லப்படுது. சமூகத்துல ஒரு முக்கியமான நபரா பலருக்கும் உதவி செஞ்சுட்டு வந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு இப்படி 48 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து திடீர் உயிரிழப்பு அப்படின்றது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இப்ப நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய உடலை புரசைவாக்கத்துல இருக்கிற அவருடைய இல்லத்துலதான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய உதவி மற்றவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக அவருடைய கண்களை அவர் தானம் செஞ்சிருக்காங்க. சோ இறந்தாலுமே தன்னுடைய கண்கள் மூலியமா உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களை பார்த்து பலருமே நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. 48 வயசாகியும் திருமணம் பண்ணிக்காத டேனியல் பாலாஜிக்கு திரையுலகத்துல ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றதான் விருப்பமா. நாஞ்சல் பிசி அன்பழகன் அவருடைய இயக்கத்துல முரளி, லைலா அவர்கள் நடிச்ச காமராசு அப்படின்ற படத்துல உதவி இயக்குனரா முதல்ல டேனியல் பாலாஜி அவர்கள் திரையுலகத்துல அறிமுகமாகி இருக்காங்க. அதை தொடர்ந்து காலம் அவரை நடிகராவே அழகு பார்த்திருக்கு. கடைசி வரைக்கும் இயக்குனர் ஆகணும் அப்படின்ற இவருடைய ஆசை விருப்பம் நிறைவேறாம போனது ரசிகர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. அவருடைய உடலுக்கு இப்ப பல திரையுலகத்தினரும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க.